இன்றைக்கு உலக உணவு தினமான இன்று மக்கள் உலக உணவு தினமான இன்று உணவு நல்ல உணவு கிடைக்கிறது இப்போ மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்குது. மக்களுக்கு நிறைய கெமிக்கல் உணவு தான் கிடைக்குது. அப்போ முதல் காலத்தில் வந்து நம்மளோட முன்னாக்கள் வந்து வீட்டு தோட்டம் செய்து வீட்டு தோட்டத்தால் அவங்க நல்ல காய்கறிகளை நல்ல பலனை பெற்றாங்க. இப்போ வந்து எல்லாமே கெமிக்கல் உணவு தான் வருது. எல்லாம் இதுவும் நம்ம வாங்கி சாப்பிட்றது அவ்வளவுமே பிள்ளைகளுக்கு எல்லாம் அது நச்சு உணவாக தான் போய் சேருது. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் நடந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு மக்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலைமையும் இருக்கிறது. வீட்டு தோட்டம் செய்கிறதும் மிகவும் இப்போத்தைய நிலைமையில் மிகவும் கஷ்டமான நிலைமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க மக்கள். மக்கள் எல்லாம் வந்து தாங்கள் நல்ல உணவு சமைச்சு சாப்பிடோட காலகட்டம் இப்போ இல்லை. எல்லாம் உடனே வாங்கி சாப்பிட்ற உணவாக தான் இருக்குது. கடையில் உடம்பி சாப்பிட்ற ஆக்களும் இப்போ காய்கறிகள் பார்க்க போனால் எல்லாமே பிஞ்சில் தான் உள்ளதான் இது பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க மக்கள். அப்படி நிலைமை இல்லாமல் நல்ல வீட்டு தோட்டம் செய்து பலனளிக்கிற வகையில் மக்கள் செயல்பட வேணும். மற்றது வந்து இந்த உலக உணவு தினத்தில் மக்கள் தலைமைத்துவம் கொண்ட பெண்களை கொண்ட குடும்பங்களும் மீனவ குடும்பங்களும் அன்றாடம் கூலி வேலைக்கு போகிற குடும்பங்களும் மிகவும் கஷ்டமான நிலைமை எதிர்நோக்கி வராங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் வெளியில் போக முடியாத சூழ்நிலையும் இருக்குது. கொரோனா சமூக தொற்றாக பரவி வர்றதால் மக்கள் வந்து அவதானமாக தான் வெளியில் போகையும் வேணும். அவங்க ஒரு தினம் அன்றன்றைக்கு உழைச்சி சாப்பிட்ற ஆக்கள் வந்து அன்றன்றைக்கு வெளியில் போனால் தான் அவங்களுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. உலக உணவு தினமாகிய இன்று மக்கள் மிகவும் கஷ்டமான நிலைமையை எதிர்நோக்கி வர்றாங்க என்று கூறிவிட விரும்புகிறேன். வணக்கம், நன்றி.